அனைவருக்கும் வணக்கம். இந்த திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் தமிழகத்தில் பிரிவினைவாதிகள் மற்றும் நாட்டில் இறையாண்மைக்கு எதிராக பேசுபவர்கள் மற்றும் இந்துக்களுக்கு எதிராக பேசுபவர்களை வேடிக்கை பார்த்தோம், அவர்களை ஊக்குவித்தோம். அதே நேரத்தில் தேசியவாதிகளை, பாஜகவின் ஆதரவாளர்களை இரவு நேரத்தில் வீடு புகுந்து கைது செய்வது, அவர்கள் மீது குண்டாஸ் போன்ற கொடிய சட்டங்களை தவறுதலாக பயன்படுத்தி நிறைய அந்த மாதிரி சட்ட அதிகார துஷ்பிரயோகங்களை செய்து வருவதை கண்டித்து இன்று கமலாலயத்தில் இங்கு அனைத்து தலைவர்களும் எங்கள் வாயில் கருப்பு கொடி, அதாவது ஜனநாயக குரல் வலையை நெறிக்கும் திமுக அரசை கண்டித்து கருப்பு துணியை அறிவித்து நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். இதே போல தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டம் மற்றும் மண்டல அலுவலகங்களிலும் பாஜகவினர் இதே போன்ற போராட்டங்களை மேற்கொள்கிறோம். இது எங்களுடைய முதல் கட்ட போராட்டம் தான். இனி வரும் காலத்தில் திமுக இது போன்ற அதிகார துப்புரவுகளையும் போலீசாரை வைத்து இது போன்ற தவறான போலீஸ் காவல்துறையை ஏவல்துறையை பயன்படுத்தி இது போன்ற தவறான நடவடிக்கைகளை நிறுத்தாத பட்சத்தில் எங்களுடைய போராட்டங்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எங்களுடைய மாநில தலைவர் அறிவுறுத்தல்படி எடுத்துச் செல்லப்படும். இது போன்ற ஒரு தவறான ஒரு முன் உதாரணத்தை இவர்கள் கைவிட வேண்டும். எமர்ஜென்சி காலங்களில் இதே போல தான் காங்கிரஸ் திமுக மீது செய்தது, அதே போன்ற ஒரு எதிர்வினையை அவர்கள் சந்தித்தார்கள். அது போன்ற ஒரு நடவடிக்கையை தான் இந்த தமிழகத்திலும் ஒரு எமர்ஜென்சி எப்படி இருந்ததோ அதே போல தான் இந்த திமுக அரசு பாஜகவினர் எடுத்துச் செல்கிறது. இதை அவர்கள் நிறுத்த வேண்டும். நிறுத்தாத பட்சத்தில் எங்களுடைய போராட்டங்களும் அடுத்தடுத்த நிலைக்கு எடுத்துக் கொண்டிருப்போம். ஒரு நபரை கைது செய்தால் இதுவரை 18 பேர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது, 10 பேருக்கு மேல் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், 2 பேர் மேலே குண்டாஸ், அதாவது திரு கல்யாணராமன் அவர்கள் மீது இந்த ஒரு வருடத்திலே 2வது குண்டாஸ் போடப்பட்டுள்ளது. ஸோ இது போன்ற நடவடிக்கைகளை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும். போடப்பட்ட வழக்குகளும் வாபஸ் வாங்கப்பட வேண்டும். இது நிறுத்தாத பட்சத்தில் எங்களுடைய போராட்டங்களும் தொடரும். எக்காரணத்தும் கொண்டும் இது மாதிரியான ஒரு வழக்குகளால் பாஜகவினரை அடைக்க முடியும் என்று நினைக்கும் திமுகவிற்கு இது ஒரு முதற்கட்ட எங்களுடைய பதிலடியாக இருக்கும். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தப்ப ராகுல் காந்தி என்ன சொன்னாரு, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடக்கவே இல்லை, அதுக்கான ஆதாரத்தை காட்டுங்க சொன்னாங்க. ஸோ அதையும் இதையும் நீங்கள் ஒப்பிட்டீங்கன்னா அன்றைக்கி என்ன இவர் மேலே ராகுல் காந்தி மேலே தேச துரோக வழக்கு போட்டு அவர் கைது செய்யப்பட்டாரா? இல்லை இல்லை. ஸோ அதுவும் இதுவும் ஒரே தான். நீங்கள் வந்து ஒரு சந்தேகத்தை ஒரு நபர் எழுப்புகிறார், உடனே அவர் மீது ஒரு வழக்கு போட்டு அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு வழக்கு போட்டு மீது 2-3 புட்டப் கேஸ் போட்டு அவர் குண்டாஸ்க்கு போகிறதான வேலைகளை தான் இந்த அரசு செய்து வருது. ஸோ ஒரு சந்தேகத்தை எழுப்பும் நபர் மீது நீங்கள் உடனே என்ன வழக்கு போடுறீங்க, தேசத்தோடு வழக்கு போடுறீங்க. அப்போ ராகுல் காந்திக்கும் அன்றைக்கி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு ராகுல் காந்தி என்ன சொன்னார், இதே தான் சொன்னார். ஸோ அதுக்கு எதுக்கு நீங்கள் கம்பேரிசன் பண்ணீங்கன்னா, இது மாதிரி அன்றைக்கி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக தான் சரி, உரிய அட்டாக்கு நிறைய தேச விரோத கருத்துக்களை நீங்கள் இருக்கிற திமுக எம்பிக்களும் சரி எம்எல்ஏக்களும் சரி அவ்வளோ பேர் பேசியிருக்காங்க. அப்போ அது எல்லாத்துக்குமே நீங்கள் வழக்கு தொடர்புங்க. எத்தனையோ திமுகவினர் இப்போவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து முப்படை தளபதி அவர்கள் விபத்தை கொடுத்து அவ்வளோ பேர் கொச்சையாக பதிவு செய்திருக்காங்க. தனி நபராக இருந்தாலும் சரி, நிறைய திமுக சார்ந்த அவருடைய இயக்கங்களும் சரி தவறான கருத்துக்களை பதிவு செஞ்சு தான் வராங்க. ஸோ அவர்கள் மீது என்ன கருத்து இது வரைக்கும் என்ன மாதிரி வழக்கு போகுது? ஸோ எதுவுமே இல்லாமல் ஒரு நபரை மாறுகாசு கூட நீங்கள் முடிச்சு போட்டீங்கன்னா, ஸோ அது வந்து ஒரு அரசியல் உள்நோக்கம் கூட தான். கல்யாணராமன் மீது ஏன்னா இது மாதிரி நேற்று கூட ஒரு பத்திரிகையில வந்தது, அதாவது இது போட்டு அங்க வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில பயங்கரவாத நடவடிக்கைகள் இருக்குன்னு சொல்லி இது மாதிரியான சின்ன சின்ன தகவல்கள் அங்கேயே பதிவு செய்யப்பட்டு தான் வருது. ஸோ இதை யாரும் எந்த கட்சியும் எந்த இயக்கமும் யாரும் இதை பதிவு செய்யல. இதை ஏன் போட்டுட்டு ஒரு உடனே கைது செய்து அதுக்கு அடுத்த நாள் 2-3 வழக்குகள் தொடுக்கிறதால தான் நாங்கள் வந்து உள்நோக்கம் சொல்கிறோம். இப்போ 2016-17 போட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு மேலே இன்னைக்கு வழக்கு தொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் நாங்கள் சொல்கிறோம், இது உள்நோக்கம் கொண்டு வருவோம். இல்லை அப்பயே எடுத்துருக்கோம். கல்யாணராமன் மீது கடந்த ஆட்சியிலேயே வந்து வழக்கு போட்டு கைது பண்ணியிருக்காங்க, குண்டாஸ் போட்டிருக்காங்க, அதோட தொடர்ச்சியாக தான் வந்து இப்போவும் வந்து அதே போன்ற கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பரப்புறது தான் 2ம் கட்டமாக அவர் கைது செய்யப்படுறாரு.
திரும்ப ஒரு குண்டாசு போடப்பட்டிருக்கும். ரெண்டாவது மாரிதாஸ் வந்து இப்போ போலி ஒரு நிறுவனத்துடைய போலியாக வந்த ஒரு மெயில்னு சொல்லி ஒரு ஆவணத்தை வெளியிட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கேன். இமெயில் அந்த விஷயத்தை ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கல. ஒரு அனானிமஸ் மெயில் ஹேக்கர் தான் அந்த வழக்கை பதிவு செய்திருக்காரு. ஸோ அது மாரிதாஸ் தான் அந்த அனானிமஸ் மெயில் வந்து மாரிதாஸ் இல்ல அவருக்கு வந்த மெயில் அவர் வெளியிட்டார். ஒரே நாள்ல இதை எல்லாம் மொத்தமாக செய்ய வேண்டிய காரணம் என்ன? வெளியிட்டது இல்ல சார், ஒரு ஒரு எல்லாருக்கும் ஒரு மெயில் வரும் சார், ஒரு ஸ்பேம் மெயில் எல்லாருக்கும் வரும் சார். சரியான அவர்கள் மறுப்பு தெரிவிச்சதுக்கு அப்புறம் அவர் அது வந்து போராட்டமே இதை ஒட்டிதான். மாரிதாசோட கைது மாரிதாஸ் மட்டும் இல்ல சார், அதோட மாரிதாஸ் மட்டும் இல்ல அதோட தொடர்ச்சியா இருக்கு. இப்ப எங்களுடைய இன்னொரு கன்னியாகுமரி சிபின் ஒருத்தர் இல்ல சார், இது மாதிரி ஒரு 18 பேர் இது மேல வழக்கு இருக்கு. பெரும்பாலும் பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவர்கள் ஒன்னு ரெண்டு பேர் தான் எங்களோட ஆதரவாளர். இதே போல பல பத்திரிகையாளர்கள் வந்து பதிவிட்டதா சொல்லி பாஜக அரசு வந்து கைது செஞ்சிருக்காங்க, ஒருவருடைய சிறை தண்டனை எல்லாம் கூட அனுபவிச்சிருக்காங்க. அந்த நடவடிக்கைகள் சரியா இல்ல அதுக்கும் கவல் பண்ண வேண்டியதே இல்ல. இந்த கேஸ்ல நீங்க ஒன்றிய பாஜக அரசு பத்திரிகையாளர்கள் மீது எடுத்த நடவடிக்கை முதற்கட்ட போராட்டம் தான். இதே போல எல்லா அரசும் எடுத்து அந்த லிமிடேஷன் தாண்டி நாட்டிற்கு எதிராக பேசினால் நடவடிக்கை எடுக்கதான். ஒரே நாள் போட்டு இதை வந்து எல்லா கேஸும் ஒரே நாள் பத்திரிகையாளர்கள் வந்து அவங்களா பேசி
நேற்றைய தினம் எங்கள் மாநில தலைவர் மிக தெளிவான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை இதே இடத்தில் நடத்தினார். அவர் கேட்ட கேள்விகளுக்கு ஒருவர் கூட பதில் சொல்ல முடியாது. ஆயிரக்கணக்கான பதிவுகள் மிக மிக கேவலமாக இந்த நாட்டை அவமானப்படுத்துகிறார். பிரதம மந்திரியை அவமானப்படுத்துகிற பதிவுகள் இந்த தமிழ்நாட்டில் தினசரி வந்து கொண்டிருக்கிறது. இங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள் ஒருவர் கூட அதை மறுக்க முடியாது. அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் கிடையாது. நேற்று தலைவர் அவருக்கு வந்திருந்த அத்தனை அந்த வாட்ஸ்அப் படங்களோடு கூடிய செய்திகளையும் எல்லோருக்கும் பகிர்ந்திருக்கிறார். அவர்களையெல்லாம் நீங்கள் திமுக தலைமையிடத்திலும் முதலமைச்சரிடத்திலும் கேட்டுவிட்டு இது போன்ற கேள்விகளை கேட்க வேண்டும். எங்களை பொறுத்தவரை எங்கள் ஊடகப் பிரிவு தலைவர் சமூக ஊடகப் பிரிவு தலைவர் 18 பேர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்களுக்காக வழக்கு பதிவு கம்ப்ளைண்ட் கொடுப்பவர் ஒரு திமுகவை சேர்ந்த ஐடி நிர்வாகி. அப்ப அவர் ஐடி நிர்வாகி கொடுத்தால் அரசு நடவடிக்கை எடுக்கும், காவல்துறை நடவடிக்கும் என்ற ஒரு கேலி குத்து ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு நிலை தமிழகத்திலே இருக்கிறது. அதற்காகத்தான் என்னுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வாய் பேச இங்கே இடமில்லை என்று வாயை கருப்பு துறை கட்டி இந்த ஆர்ப்பாட்டம் சமூக ஊடக பிரிவு சார்பாக நடக்கிறது. இது எல்லா மாவட்டத்திலும் நடக்கும். தொடர்ந்து இதற்கான முடிவுகளை எங்கள் தலைவர் அறிவிப்பார். இப்பொழுது 11:30 அவர் கவர்னர் அவர்களையும் சந்திக்க இருக்கிறார். நன்றி, வணக்கம். நாட்டின் பிரதம மந்திரியை இவ்வளவு கேவலமாக சித்தரித்து டிஎம்கே ஓட ஐடிவிக்கு போட்டுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வாங்க நன்றி. ஒன்னு நான் சொல்ல விரும்புகிறேன், எங்களுக்காக மட்டுமே நடத்தப்படவில்லை, உங்களுக்கும் சேர்த்துதான் எதிர்கள. குற்றவியல் சட்ட நடவடிக்கை இந்தியாவுக்கே பொதுவானது என்று நேற்று தலைவர் இங்கு சொன்னாரு. எல்லா மாநிலங்களிலையும் இந்திய எல்லை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கூட இது போன்ற வழக்குகளை தொடுக்க முடியும். இது ஒரு எச்சரிக்கை என்று சொல்லியிருக்கிறார். சமூக விரோதமான, தேச விரோதமான, ஜனநாயக விரோதமான கருத்துக்களை பதிவிடுவோர் மீது இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் வழக்கு தொடுக்க முடியும் என்பதையும் தெரிவித்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டது. நீங்க போக ஏய் hey.